எட்டு மணிக்கு தானே டாக் கொலைக்கும் இப்போ கொலைச்சிட்டு இருக்கு அச்சோ மணி எட்டு ஆயிடுச்சு போல இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும் அம்மா அம்மா ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டேமா எழுந்திருக்கம்மா எதுக்குடி இப்ப நோய் நோயின்னு சொல்லிட்டு இருக்க என்ன ஆச்சு உனக்கு அம்மா எட்டு மணி ஆகுது அச்சோ மணி ஆயிருச்சே அலாரம் அடிச்சது கூட தெரியாம தூங்கிட்டோம் போல இப்ப என்ன பண்றது சரி சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வந்துரு பாய் தலகணிலாம் எடுக்க முடியாது அப்படியே தள்ளி போட்டுட்டு இன்ஸ்டன்ட்டா இன்ஸ்டண்ட்டாக உப்புமா வாங்கி வச்சுருந்தோல்ல அதை கட் பண்ணி போட்டு வேக வச்சு கொடுக்க வேண்டியதுதான் சுடு தண்ணி வச்சு ஊத்தனா ரெண்டு நிமிஷத்துல அவ்வளவு உப்புமா ரெடி ஆயிடுச்சு அம்மா சீக்கிரமா செய்யுங்கம்மா நான் வர போறேன் அவ்வளவுதான் டூ மினிட்ஸ்ல உப்புமா ரெடி அம்மா பசிக்குதுமா சரி கொஞ்ச நேரம் உக்காரு ஓபன் பண்ணி பாத்துடுறேன் வெந்துருச்சான்னு ஐ அம்மா வாசனை சூப்பரா வருதுமா எனக்கு ரெண்டு கரண்டி எக்ஸ்ட்ரா வைங்க அதுவும் பருப்புலாம் இருக்குல்ல அதுவும் வைங்க அம்மா சாப்பிட்டாச்சு வாங்க போலாம் ராதிகா மேம் சொல்ற மாதிரி நடந்துக்கணும் ஓகேவா அம்மா அப்பா எங்க ஸ்கூலுக்கு போகணும் பின் ரூம்ல இருக்காங்க போய் கூப்பிட்டுட்டு வா அப்பா வாங்கப்பா ஸ்கூலுக்கு போலாம் எனக்கு முன்னாலே எல்லாம் வந்துட்டீங்களா அச்சச்சோ எனக்கு தான் சீட் இல்ல போல ஏ பிளீஸ் பா கொஞ்சம் தள்ளிக்கோங்களேன் போய் அப்படி போய் உட்காரு யாரும் சீட் தர முடியாது உனக்கு சரி ஓகே கீழே உக்காந்துக்கலாம் ஏய் யாரது குள்ளமா அம்மா மாதிரி போறாங்க எனக்கு தெரியலையே என்ன பசங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்காராம யூகேஜிலே உட்காந்துருக்காங்க போல ஹே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பெரிய கிளாஸ் வந்துட்டோன்னு நினைப்பெல்லாம் கிடையாதா உங்களுக்கு வாங்க ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து உட்காருங்க இன்னிலேருந்து உங்களுக்கு புது மேம் வர போறாங்க ஐ ஜாலி ஜாலி புது மேமா என்ன சூப்பரா இருக்க போது ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு மேல இந்த மேம் தான் உங்களுக்கு கிளாஸ் மேம் ஓகேவா அச்சிச்சோம் குள்ளமா குட்டியா இருக்காங்களே இவங்களா பசங்களா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல சாரி கேளுங்க ஓகே சாரி மேம் ஒரு மேம் கிட்ட எப்படி பேசணும்னு கூட பிஹேவ் பண்ண தெரியாது உங்களுக்கு நான் சென்ஸ் சாரி மேம் இட்ஸ் ஓகே மேம் இந்த மாதிரிலாம் நான் நிறைய கிண்டல் கேலியெல்லாம் பார்த்துருக்கேன் இன்னும் என்னென்னலாம் கிளாஸில் பண்ண போகிறாங்களோ மேம் இந்தாங்க மேம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர் இருக்கு ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க பசங்களாம் கரெக்டாக இருக்கணும் மேடம் இந்தாங்க மேடம் எல்லாருக்கும் அகீஸ் கொண்டு ஒய் வந்திருக்கிறேன் மேடம் இந்த பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது எல்லாம் பாத்ரூம் போய் வச்சிருக்கோம் இந்தாங்க எல்லாருக்கும் அகீஸ் போடணும் ஓ மை காட் இதெல்லாம் எடுத்துட்டு போங்க இன்னில இருந்து இவங்களுக்கு அகீஸ் எல்லாம் தேவை கிடையாது நான் பாத்துக்கிறேன் ஓகேங்க மேடம் பாவண்டி மிஸ் நம்மளை பத்தி தெரியாது போல மேம் எனக்கு ஒரு டவுட் மேம் ஏன் மேம் நீங்க குட்டியா இருக்கீங்க நான் சின்ன வயசுல சரியாவே சாப்பிட மாட்டேன் அதனால தான் வளராம குட்டியா இருக்கேன் நீங்களாச்சும் நல்லா சாப்பிட்டு ஹைட் ஆகுங்க அப்படியா ஐயோ இதுக்கு மேல நல்லா சாப்பிட போறேன் வெரி குட் இன்னைக்கு எந்த லெசனும் நடக்க போறதுக் கிடையாது நம்ம இந்த சொசைட்டில எப்படி சேஃப்டியா இருக்கணும்னு கத்துக்கலாம் ஓகே மேம் இப்ப பிரைவேட் பார்ட்ஸ் பத்தி படிக்க போறோம் ஓகேவா மேம் பிரைவேட் பார்ட்னா என்ன மேம் வெரி குட் கொஸ்டின் நம்ம உடம்புல சில பார்ட்டை யாரையும் நம்ம டச் பண்ண விட கூடாது ஓகே எக்ஸாம்பிள் பாருங்க மவுத் அண்ட் செஸ்ட் அதுக்கப்புறம் பிட்வீன் த லெக்ஸ் மேம் பிட்வீன் த லெக்ஸ் என்ன மேம் நம்ம பேண்டீஸ் போடுறோம்ல அதாவது நீங்க ஜெட்டி போடுறீங்களா அந்த இடம் ஓகேவா கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் சேம் தான் இங்க பாருங்க அது பேக் சைடு பட் பட்டெக் சொல்றோம்ல அதுவும் ஜெட்டி போடுற இடம் தான் இங்கெல்லாம் யாரையும் நம்ம டச் பண்ண விடக்கூடாது ஓகேவா குட் டச் பேட் டச் இருக்கு ஆனா இப்போ டோன்ட் டச்னு சொல்லணும் நம்ம ஓகே மேம் அப்படி டச் பண்ண என்ன பண்ணணும் மேம் பரவாயில்லை நல்ல क्वेश्चन கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பயங்கரமா கத்தணும் ஓகேவா செகண்ட் ஸ்டெப் வந்து நோ அப்படி பண்ணாதீங்க அப்படினு சொல்லணும் थर्ड ஸ்டெப் வந்து அங்க இருந்து உடனே எஸ்கேப் ஆயிரணும் ஓகேவா உங்க வீட்டுக்கு போயிரணும் அதுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லணும் ஓகே மேம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் ஓகே இது மொத்தவங்க கிட்ட இருந்து சேஃப்டி இருக்கத கத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் நமக்கு நம்மளே சேஃபா இருக்கணும் அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க கையில நெருப்பு அதெல்லாம் எடுக்க கூடாது சுத்தியல் வில்லு அம்பு குட்டி குட்டி காயின்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது பிளக் பாயிண்ட்ல கை வைக்க கூடாது உண்டிகோல் அதுக்கப்புறம் பாருங்க கோலம் ஏரி இருக்க இடத்துல போகக்கூடாது ரோடு எல்லாம் பார்த்து க்ராஸ் பண்ணுன்னு ஓடக்கூடாது டாகு கிட்டே ஒன்று கற்றுக்கூடாது அது மேம் சாரி மேம் உங்களை என்னமோ நினச்சேன் ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல மேமா இருக்கீங்க மேம் தேங்க் யூ ஸ்டூடண்ட் நீ என்ன ஆக போகிற உன்னுடைய எய்ம் என்ன எனக்கு தெரியல மேம் ஓகே உன்னுடைய எய்ம் என்ன எனக்கும் தெரியல மேம் என்ன இந்த கிளாஸ்ல எய்ம் இல்லையா சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு கேல் நீ சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும் மேம் எங்க அப்பா மாடு வச்சிருக்காரு ஆனா எனக்கு டாக்டர் ஆனும் ரொம்ப ஆசை மேம் வெரி குட் டாக்டர் ஆக போறீங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் கேள் நீ சொல்ல மேம் நான் நிறைய கதை எழுதுவேன் அதனால பிலிம் டேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அனிமேஷன் பண்ண போறேன் மேம் ஓகே செகண்ட் கேள் நீ சொல்ல மேம் நான் சிவில் இன்ஜினியர் ஆக போறேன் மேம் எனக்கு பில்டிங் கட்டுறது ரொம்ப பிடிக்கும் மேம் பரவாயில்ல இத்தனை பேர்ல மூணு பேருக்கு தான் ஒரு லட்சியம் இருக்கு சரியா யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் டாக்டர் யார் சொன்னீங்க நான் தான் மேம் சொன்னேன் இந்தா டாக்டர் செட் உங்களுக்கு கிஃப்ட் ஹாய் சூப்பர் மேம் थैंक यू ஓகே நெக்ஸ்ட் யார் இன்ஜினியர் சொன்னாங்க இந்தாங்க உங்களுக்காக பில்டிங் بلاக்ஸ் थैंक यू மேம் நெக்ஸ்ட் யார் கார்ட்டூன் படலாம் எடுப்பேன் சொன்னது நான் தான் மேம் உங்களுக்காக டோரிமான் டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க थैंक यू மேம் ஃபர்ஸ்ட் அனிமேஷன் டோரிமான் வெச்சு தான் பண்ண போறேன் சரி ஓகே கிளாஸ் முடியறதுக்கு இன்னும் ஆஃப் அன் ஹவர் இருக்கு என்ன பண்ணலாம் மேம் என்கிட்ட கொஞ்சம் பழைய ஸ்டென்சில்ஸ் இருக்கு மேம் எடுத்துட்டு வருவா ஓகே இதை வச்சு பெயிண்ட் பண்ணலாம் சொல்றீங்க மேம் இவளோட ரொம்ப பழசா இருக்கு மேம் நான் எடுத்துட்டு வரேன் பாருங்க இதோ எந்த அவள் பழசா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு நீ புதுசா வச்சு எப்படி கிழிச்சு வச்சிருக்க பாரு இதுல பண்ண முடியாது அது சோ இந்த டான்சிங் ஃபோர் கேர்ள்ஸே பண்ணலாம் அதுக்காக திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன்

இருங்க ஸ்டென்சில்ஸ் ரொம்ப பொறுமையா வைக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கத்து தரேன் அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க ஓகே மேம் அதே மாதிரியே நான் பண்ணிட்டேன் மேம் பரவாயில்லையே ரொம்ப அழகா தான் பண்ணிருக்கீங்க சிங்கிள் கலர் சூப்பரா இருக்கும் ஓகே எல்லாம் பண்ணியாச்சா இப்ப எடுத்து பாப்போமா ஓகே மேம் வாவ் ஹே பசங்களா நீங்க எதிர்பார்த்தத விட இன்னும் சூப்பராவே வந்திருக்கு இது கிளாஸ் ரூம்ல ஹேங் பண்ணிக்கலாமா ஓகே மேம் இதோ வால் பெயிண்டிங்கா பண்ணிடலாம் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்கூல் ஆஃப் டே தான் எல்லாரும் வீட்டுக்கு போங்க கவிதா வினிதா இந்த ட்ராயிங் புக் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு ஃபில் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு ஆனால் கலர் ஃபுல்லே பண்ணல ஓகே உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க நேஷ்னல் ஃப்ளவரு உனக்கு நேஷ்னல் பேர்டு ஓகே பீகாக் அண்ட் லோட்டஸ் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பிங்க் கலர் அடிச்சிட்டே கூப்பிட்டு விளையாடலாமா ஆண்ட்டி கவிதா வினிதா கூட விளையாட போகிற இப்போதான் அவங்க டிராயிங் கலர் பண்ணவே உட்காந்து சரி ஓகே கொஞ்ச நேரம் தானே விளையாடுங்க ஹடே என்ன ஸ்கூல்ல இருந்து வரும்போது டாய்ஸோட வர்றீங்க ஆன்டி இதெல்லாம் எங்க புதுசா வந்திருக்க மேம் கிஃப்ட் பண்ணாங்க எங்களுடைய லட்சியம்லாம் எல்லாம் சொன்னோம் பரவாயில்லையே நல்ல மிஸ் தான் இருக்காங்க போன ஃபர்ஸ்ட் நாளே சூப்பர் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏ கவிதா வினிதா வாங்கப்ப விளையாடலாம் சரி ஓகே கவிதா வினிதா விளையாடிட்டு அதுக்கப்புறம் டிராயிங் பண்ணுங்க ஏ கவிதா நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பி இதோ ஃபோர் ஃபோர் பிளாக்ஸ் செட் பண்ணிடு ஏ நான் அந்த பக்கம் போய் செட் பண்ண போறேன் சரிப்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா கொடுங்க செட் பண்ணதெல்லாம் இப்போ நான் வீடு சேர்க்க போறேன் இதோ செவரு கட்டியாச்சா மேல கூற போட்டுலாம் ஹட பசங்களா உண்மைய சூப்பரா இருக்கு ஆமா ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகே டெக்ஸ்ட் டோரி பான் இருக்குல்ல அந்த டாக்டர் செட் ஓபன் பண்ணலாமா சரி ஓகே ஓபன் பண்ணிட்டு டோரிமான் வீட சரி அதே எடுங்க நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் இதே தாண்டி எப்பவுமே டாக்டர் செட் வரும்ல அதுல இருக்குது அப்படியே கொடுத்துருக்காங்க என்னது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு தெரியுமா இதோ இந்த டோரிமானோ இந்த ஒரு கண்ணாடியோ மட்டும்தான்

வெளியே வந்து உக்காருங்க நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன் ஹலோ டாக்டர் சொல்லுங்க டோரிமான் நர்ஸ் பேசுறேன் எங்க டோரிமான் கோடம் செல்ல கூட்டிட்டு வாங்க உங்க பெரிய டாக்டர் ஓகே வந்துறோம் டோரிமான் டாக்டர் சீக்கிர கண்ணாடி போடுங்க இது ஸ்கோப் வெச்சுகாங்க ஒரு பேஷண்ட் இருக்காங்க வாங்க போலாம் யாருக்கு உடம் சரியில்லை இதோ இந்த டோரிமான்க்கு தான் ஓகே டாக்டர் வந்திருக்க என்னாச்சு குட்டி டோரிமான்கு ஓஹோ காய்ச்சல் அடிக்குதா சரி ஓகே அவங்கள செக் பண்ணிடலாம் ஆ செக் பண்ணியாச்சு கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாக தான் இருக்கு கவலைப்படாதீங்க இந்த டேப்லெட்டை ரெண்டு வேலை போட்டுக்கோங்க காய்ச்சல் உடனே சரியா போயிடும் இதோ பெரிய டேப்லெட் இருக்குல்ல இந்த அளவுக்கு போதும் அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் குட்டி டோரி சார் அழக்கூடாது காய்ச்சல் உடனே சரியாயிடும் ஓகே வா டோரிமான் அடுத்த ஃபோன் வந்திருக்க வாங்க ஒன்னொரு இடத்துக்கு போலாம் ஓகே வாங்க போகலாம் டோரி பயணம் ஹட இவ்வளவு கிரியேட்டிவா பண்றீங்க பசங்களா சூப்பரா இருக்குங்க விளையாட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு